மீதான் அறிந்து பிதிர் பிதிர்த்து உன் விரை ஆட்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சஜ சஜ போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையானே என்னை எமை கண்டு கொள்ளே நராம பதே அரஹரமகாதேவ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்டு வீட்டு முன்னாடி அந்த உப்பு வைக்க சொன்னில் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்க பூரா சொன்னேன் நிறையா பேர் இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கலாம் சொல்லின்னு இருக்காங்க சார் அதே சமயத்தில் யானக்கன் யானைக்கன் திருஷ்டி போகிறதுக்கு உண்டான யானைக்கன் சொன்னில் அதுவும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்டுருக்கு அதுவும் ரொம்ப பிரயோகமாக இருந்துட்டுருக்கு நிறையா பேர் அதை உபயோகிக்கிறாங்க ஒரு முறை நான் வெளி கோவில்களுக்கு போகும்போது பார்த்துடலாம் ஆந்திராவுக்கு போகும்போது அங்கே பார்த்தோம்னா இந்த யானக்கன் மாட்டிருக்கேன் வாழை தெருங்குகளை அதை எழுதியிருக்கா ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க சார் இந்த சந்தேகங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த ஜோப்பில் வந்து யந்திரங்கள் வச்சுக்கலாமா யந்திரங்கள் வந்து ஜோப்புக்குள்ளே வச்சுக்கலாமா இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி அடுத்து இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது விளம்பு வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய திதி சதுர்த்தி காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இது வந்து வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி இந்த வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி பார்த்துட்டேன்னா காலை வேலைகளில் கோயிலில் அபிஷேகம் பண்ணுவாள் காலை வேலைகளில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் நீங்கள் பஞ்சமி பஞ்சமி ரொம்ப விசேஷமான திதி காலையில் வரைக்கும் சதுர்த்தி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி பஞ்சமி ரொம்ப விசேஷமான தி திதி பஞ்சமி என்று சப்த ரிஷிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் சதுர்த்தி அப்போது விநாயக பெருமான் நேற்று சாயந்தரம் யாரும் கோயிலுக்கு போக முடியல நீ காலையில் கோயிலுக்கு போக முடியலன்னா நீ காலையில் பத்து மணிக்குள்ளே ஆலயத்துக்கு போய் விநாயக பெருமானை வணங்கிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் பிள்ளையாருக்கு உகந்தது அருகம்புல் வெள்ளை இருக்கலாம் சாத்தி பிள்ளையாரை வழிபட்டு விநாயகருக்கு நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக பிள்ளையார் வச்சுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது பிள்ளையார் தான் குழந்தை கூட சொல்லுவோம் குழந்தை கூட பிள்ளையாரப்பிற ரொம்ப பிடிச்சவராக இருப்பாங்க ஆக இன்றைய தினத்தில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி காலையில் வரைக்கும் இருக்க ஆக அந்த காலையில் பிள்ளையாரை போய் தரிசனம் பண்ணி வழிபட்டு தோப்புக்கர்ணமிட்டு பிள்ளையாரை சுற்றி வர அவ்வளோ அமோகமான பலன்கள் இன்றைய தினம் அமோகமான நாளாக இருக்கும் சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி என்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பரண நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் விரயமான பணவரவுகள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் நாலேஜபிளாக இருந்து ரொம்ப அழகாக செயல்படுது ரொம்ப அறிவை பயன்படுத்தி இந்த காரியத்தை ரொம்ப அழகாக சூக்ஷமாக கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா டீம் லீடராக இருந்துட்டு மேனேஜராக இருந்துட்டு இருக்கவா சூப்பர்வைசராக இருந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணின்னு இருக்குவா இரும்பு சம்மந்தமான துறைகள் இருந்துருக்குவா கார் வாங்கி ஓட்டின்னு இருக்கவா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பயனுள்ள லாபகரமான நாளாக இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு சில நேரங்கள் குழந்தைகள் வச்சுன்ட்ருக்கும்போது கற்று கவனமாக இருக்கணும் நம்ம கவனம் செலுத்த முடியல வாழ்க்கை சின்ன சின்ன அடிகள் அப்படிங்கிறது போலாம் கூட மாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்லது குழந்தையுடைய படிப்பை பற்றி ரொம்ப தூரம் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வேண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்கள் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தாலும் விட மாட்டேன் உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்தி செயல்பட்டுண்டே இருப்போம் ஜெயிச்சே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் கூட இருந்தே சில பேர் குறிப்பிடுப்பேன் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கூட இருப்பாள் அவங்ககிட்ட நல்லா பேசின்னு இருப்பாள் திடீர்னு போயிடுவாள் அதுக்கப்புறம் ஐயோ வரலையே வரலையே வரலையேனு வருத்தப்பட்டுட்டே இருப்போம் இந்த மாதிரி வேலை ஆட்கள் சில பேர் வச்சுட்டு இருப்போம் ஆட்கள் சரியாகவே அமையமாட்டாள் தொழில் நல்லாயிருக்கும் ஆட்கள் அமையாமல் இருக்கும் வேலை ஆட்கள் மாறிண்டே இருப்பாள் அதே சமயத்தில் சில பேருக்கு தொழில் நல்லாயிருக்கும் வரவுகள் அதில் மேலும் போடுறதுக்குண்டான பண வரவுகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் இன்றைய மத்தியத்துக்கு மேலே சால்வ் ஆகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் ஹோம் லோன் எதிர்பார்த்தவா உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா அது மாதிரி வாகனத்துக்குண்டான லோன் எதிர்பார்த்தவா பர்சனல் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கலாம் பண வரவுகள் கிடைக்கும் இருப்பினும் கடனை ஜாஸ்தியாக வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசு என்பவர்களுக்கு சின்ன விஷயத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோடு செயல்படுவேன் அந்த எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிக்குண்டான திருமண விஷயங்களை நோக்கி செயல்பட்டுருக்கிறவளுக்கு நல்ல பயன்களும் நல்ல பலன்களும் உண்டு இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்காள் வேலை வாய்ப்புக்காக படிப்புக்காக தொழிலுக்காக எதிர்பார்த்த வாழ்களுக்கு அமோகமான பலன்கள் எதிர்காலத்தில் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் தொழில் ரீதியாக யோசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையா இருந்துருக்கும் தொழில் ரீதியாக ஜெயிக்கணும் தொழில் ரீதியாக வெற்றி பெறணும் தொழில் ரீதியாக லாபங்கள் சம்பாதிக்கணும் புதிய புதிய தொழில் பற்றி யோசனைகள் மனசில் இருந்துருக்கும் இருக்கும் மிதுனராசி என்பவர்களுக்குண்டான நிறைய சிந்தனைகளில் ஒரு சிந்தனை இந்த சிந்தனை ஆக பேர் புகழ் அந்தஸ்து பெறத்துக்குண்டான அற்புதமான நாள் இருந்தாலும் உடல் அழுப்புகள் அசதிகள் இருக்கும் நிறையா வேலையை எடுத்து ஒருத்தரை போடும்பொழுது என்னாகும் நம்மளுக்கு உடல் அசதிகள் இருந்துகிட்டு இல்லை செல்ல சேலையே செஞ்சுட்டு இருக்கும் அதில் ஒரு திருப்திகள் பெறத்துக்குண்டானதாக இருக்காது மெரோசியேஷன் நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு லாபங்கள் உண்டு அதே மாதிரி கடனை வாங்கினது தீர்த்தே ஆகணுங்கிற முயற்சிகள் அதே மாதிரி வீடு மாறணும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவர்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு திருவாரூர் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு லாபங்கள் கூடி வரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்துருக்கும் புதிய நண்பர்கள் மூலமான புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது பூர்வீக சொத்து எதுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் அசதிகள் இருந்துருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே நிறைய சிக்கல்கள் இருந்துருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துருவேன் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் பேசி தீர்த்து சரி பண்ணி உங்களுடைய பேச்சு திறமையில் எல்லா காரியம் வெற்றி படித்ததை விட பேச்சு திறமை தான் ஜாஸ்தியாக இருந்துட்டு சமயோஜி யோசனை ஒரு காரியத்தை பண்ணணும் விவேகமாக யோசிச்சு சூட்சமாக யோசிச்சு அந்த காரியத்தை ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னச்சு தொழில் ரீதியாக பாதிக்க பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 பின்னாட்கள் உங்களுக்கு ஒரு பழக்க பலமாக இருந்துகிருக்கும் அதனால் அதை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது வேலை வாய்ப்பில் இருக்கிறவா புதிய தொழிலும் புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கவா பல ஃப்ரான்சைசிஸ் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிக்கு குழந்தைகள் ரீதியாக எதேனும் புதுசாக ஆரம்பிக்கிறது கணவன் மனைவி பேர்லியோ மனைவி கணவன் பேர்லியோ எதுனும் புதுசாக ஒரு நிறுவனத்தை தொடங்குறது ஒரு தொழில் தொடங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் அமோகமான பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடியாத காரியங்கள்லாம் சில நேரங்களில் முடியும் நீங்கள் சில நேரங்களில் பார்த்துட்டில்னா ஏன் நம்மளை மட்டும் பார்த்து யாரும் ரெகக்னைஷன் பண்ணலேங்கிற வருத்தங்கள் இருப்பில் ஆனால் போக 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 அதெல்லாம் மாறுதல்களுக்கும் நல்ல முயற்சிகள் லாபத்தை தரும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவம் வாய்ந்த வழிபாடு சிம்மராசி என்பர்களே வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்களில் வரவுகள் உண்டு இருப்பினும் ஒரு பயங்கள் கூடவே இருந்துருக்கும் பண்ணலாமா வேண்டாமா இதனால் நல்ல பேரா இல்லையா நல்ல மனிதர் கூட சேரும்போது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதிர்மறையான காரியம் பண்ணும்போது மடியில் இருந்தால் தானே வெளியில் பயம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நான் இந்த தப்பும் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற செயல்பாடுகளை நோக்கி சென்று கொண்டிருப்பீங்க அதனால் நல்ல மனிதர்களோட சேர்ந்து பழகி அவ கூட ஒரு காரியங்கள் பண்ணோன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் உழைச்சி ரொம்ப சிரமப்பட்டு உழைச்ச வாளுக்கு நிச்சயம் நல்லா பயனுள்ளதாக இருக்கும் சந்திக்க சந்திக்கிறது நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறது இவாளெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சின்னு இருக்கவாள் இந்த தினத்தில் சந்திப்பேன் இங்கே ஏர்போர்ட்லையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை போகிற இடத்துலையோ அவளை சந்தித்து மன திருப்தி அடையக்கூடியதாக இருந்துருக்கும் மனசில் நினைச்சது இன்ட்யூஷன்லாம் அப்படியே நடக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பிறருக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் அவளுக்கு நடந்த உடனே சார் நீங்கள் சொன்னேன் எனக்கு நடந்தது எனக்கு மன திருப்தியாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் சில நேரம் உங்களுக்கு தோணும் மற்றவாளுக்குலாம் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் வெளியில் காமிச்சுக்காமல் செயல்படுவேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் சிம்மராசி என்பர்களுக்கு மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே இன்றைய தினத்தில் உத்தர நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகள் என்னென்னு தான் தவிர்த்துக்கிறது நல்லது வாகன பிரயாணம் வேண்டவே வேண்டாம் சில காரியத்துக்காக பிறர் ஏதாவது பேசுகிறா அப்படின்னு சொல்லி திருப்பி அவாளுக்கே நம்ம எதாவது கமெண்ட் கொடுக்கணும் திருப்பி அவளுக்கு நம்ம எதாவது எதிர்ப்பு காமிக்கணுங்கிறத தவிர்த்துக்கிறது அறவே நல்லது நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளில் போய் கலந்துக்கப்படாது சிபாரிசு கையெழுத்து போடப்படாது சம்பந்தமேல் விஷயத்தை பேசுகிறதுன்னு தவிர்த்துக்கிறது பிறரை பற்றி நகைச்சுவையாக பேசுறது அவா இல்லாத போது பேசுறது அதுவும் வேண்டாம் ஆக உத்தரம் அஸ்த நட்சத்திரத்திற்குலாம் இன்றைக்கி தெய்வீக வழிபாடு இறைவனுடைய நாமம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நினைச்ச காரியத்தை வெற்றி பெறத்துக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் மேலும் சித்திரை பெரும் பெருமளவுக்கு எடுத்த எல்லாம் அமோகமான பலன் அரசாங்க ரீதியாக சில கான்ட்ராக்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயம் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகளுடைய படிப்பில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும் சில நேரங்கள் எடுத்த திருமண விஷயங்கள் தடங்கள்லாம் மாறி உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய காலங்கள் இனிமே உண்டு கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பராசக்தி அம்பிகை வழிபாடு பிரத்திங்கரா வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசு என்பர்களே ரொம்ப வேக வேகமாக அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் தாமதமாக பார்க்கும்போது பல பேருக்கு யோசனையாக இருக்கும் ஏன் என்ன உடம்பு சரியில்லையா ஏன் இப்படி இருக்கா ஏன் இப்படி இருக்கா அப்படி கிடையாது நீங்கள் தாமதமாக ஒரு காரியத்தை பண்ணாலும் அதில் ரொம்ப பார்த்து பார்த்து ஜெயிக்கிறதுக்குள்ளானதாக பண்ணுவேன் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டல் வச்சுன்ட்ருக்கோம் டாக்டராக இருந்துருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் டாக்டருக்காக படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கவங்களுக்குலாம் நன்மையான பயன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் சமயோஜித யோசனை ஒரு விஷயத்தை யோசிக்கிறல் அப்படின்னா அது பல அர்த்தங்கள் பல பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துருக்கும் பொலிட்டிக்கலாக இருக்கிற நல்ல முன்னேற்றம் உண்டு அதையும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா திருமண காரியத்தை எதிர்பார்த்த நல்ல வெற்றிகள் பிறர் மூலியமான காரியத்தை சாதிக்கிறது அதே போன்று ரொம்ப நாளாக பண கஷ்டங்கள் இருந்தவளுக்கு கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் சுவாதி நட்சத்திரத்துக்கு புதிய வரவுகள் தேடி வரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் மேலும் விசா நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு நல்ல முயற்சிகள் நல்ல பணவரவுகள் உண்டு மன திருப்தியோட சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் காத்துனு இருக்குது இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் நான்கு நிரம்புறோம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு விச்சயராசி என்பது மகிழ்ச்சிகரமான தினம் நிறைய விஷயங்களில் ரொம்ப திருப்தியாக இருப்பேன் நிறைய காரியங்களில் மன திருப்தியோடு இருந்துகிட்ருப்பேன் ஏன்னா தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் ஜெயிச்சுட்டோன்னா மன திருப்தி தானே நம்ம நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடந்தது கணவன் மனைவி அன்னோன்னியமாக இருக்கா அப்பா பிள்ளை அன்னோன்னியமாக இருக்கா பேசாத நபர்கள் திருப்பி பேசுகிறா எவ்வளோ மற்ற மகிழ்ச்சியை தரும் அந்த மாதிரி சொந்த வீடு வாங்குகிறோம் சொந்த இடம் வாங்குகிறோம் உங்கள் பேரில் ஏதேனும் காரியம் நடக்குது மன திருப்தியோடு இருப்போம் இல்லையா மாதிரி இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சி வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துருக்கும் சில நேரங்கள் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையை மறந்து உங்களுடைய திருப்தியாக இந்த தினத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்காக 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 பார்த்தது போய் நமக்காக நம்ம எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை சரி பண்ணி அதுக்குண்டான செயல்பாடுகள் இருப்பில் நிச்சயம் அமோகமான பலன்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மாதிரி கார் வாங்கி ஓட்டின்னு இருக்கிறவங்களுக்கு டிரைவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டிட தொழிலிருந்துருக்கிறவங்களுக்கு சிட்டாலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சிஇஓாக இருந்துருக்கிறவங்களுக்கு மேனேஜிங் போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ருசிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்கள் நிறைய தடங்கள் வரும் அந்த தடங்கள்லாம் போக்கிடுவேன் தைரியமாக பேசி இந்த காரியத்தை ஜெயிச்சிடுவேன் ஒரு மேடைக்கு போகிறோம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தட நீ போப்பா அடுத்து நான் வரேன் ஒரு காரியத்துக்கு போகிறேன் நீ போப்பா அடுத்து நான் வரேன் இந்த மாதிரி தயக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டார்டிங் டேபிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இருப்பினும் நம்ம ஏழரை எல்லாம் மனசில் வச்சுண்டு அதை மறந்துண்டு சில நேரங்கள் செயல்படுவேன் உங்களுக்கு நல்ல பயன்கள் காத்துன்னு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடியது பணம் மட்டும் கிடையாது புண்ணியமும் ஆக புண்ணிய காரியங்கள் புண்ணிய கஷேத்திரத்துக்கு போயிட்டு வரது விசேஷமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரத்திற்கு வார்க்கு பெருமுயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைகள் மாறி ஒற்றுமையாக கூடி வரக்கூடியது பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் செயல்பாடுகளில் வெற்றி உண்டு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை அமோமான வெற்றிகள் காத்துன்னு தனுர் தனுர்ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில நேரங்கள் கவலைப்பட்டாலும் பல நேரங்கள் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும் தன்னுடைய திறமையை பார்த்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் ஒன்பது நேரம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுர் ராசி என்பர்களே மகர நேர்களே ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம யாரேனும் ஒருத்தர் நமக்காக பேசுகிறதுக்காகவும் நம்ம கவலைகளுக்கு சொல்கிறதுக்காகவும் யாராவது நண்பர்கள் இருந்தால் அதை விட சந்தோஷம் வேலையானில்லை அவளுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம் உதவிகள் பண்ணால் கூட எதிர்பார்ப்புகள் இருக்காது நம்மளால் உதவிகளுக்கு ஆனால் போதும் இந்த மாதிரி நிறையா தெரிந்தோத்து நம்ம நிறைய உதவிகள் பண்ணுவேன் நல்ல நல்ல நட்புகள்லாம் ஒரு அற்புதமான தினம் காலேஜ் சம்மந்தமான சீட் சம்மந்தமாக அதாவது படிப்பு சம்மந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாறிடும் அண்ணா படிக்கிறதுக்குள்ளான யோகங்கள் தேடி வரும் வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் தெரிந்தவ அதே மாதிரி நம்மளுடைய தாய் தந்தையர் அதே மாதிரி கணவருடைய தாய் தந்தையர் கணவர் வந்தானா மனைவியுடைய தாய் தந்தையர் வாழ்க்கெல்லாம் கூட மாட இருந்து உதவி செய்கிறது அவளுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது நண்பர்களுக்காக அவளுடைய பிறந்த தினமோ அல்லது ஏதேனோ ஒரு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மகாராஜ் என்பர்கள் நிறைய இடத்துக்கு போனாலும் திருஷ்டிகள் இருந்துருக்கும் அதனால் திருஷ்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மகாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு துணைநிற்கும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே எல்லா காரியத்திலையும் எடுத்த உடனே ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில் அதே மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் பயந்து ஒரு சில விஷயத்தை பண்ணுவோம் எதனால் பண்ணுவோம் ரொம்ப அன்பானவர்கள்ட்ட நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லையா பண்ணலாமா வேண்டாமா இது வந்து வாளுக்கு ஏதாவது சொல்லுவாளா பித்தா அம்மா அப்பா பார்த்துலாம் குழந்தையை பார்த்து பயந்துப்பா குழந்தைகள் பார்த்துட்டெல்லாம் அம்மா அப்பாவை வந்து இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா உனக்கு என்னம்மா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கும் பேசுகிறதுக்கு பதிலே சொல்ல முடியறதில்லை அந்த மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு விஷயங்களும் மனைவி கணவருக்கா கணவர் மனைவிக்கா குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா குழந்தைகளுக்காக இப்போ என்ன நினைப்பாலோ என்ன நினைப்பாளோன்னு பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன் இப்படி பண்ணாலும் மன திருப்திகளவாளுக்கு உண்டு நிச்சயம் உங்கள் காரியங்கள் ஜெயிக்கும் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டுமான பணி வெகு விரைவாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இடம் பொருள் வேடுமணி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும் பேசிக்காக படிச்சுட்டு இருக்கிறவா மேலும் நல்லா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும் பட்டய படிப்பு மேலும் 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 வெளிநாடு செல்வதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோக பலன் இருக்குது விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் இடம் வச்சுருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கும்பராசி உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவம் வாய்ந்த வழிபாடு மீனராசி என்பர்களே எப்போ ஏற்பட்டாலும் ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் சில நேரங்களில் அதை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணிட்டா அதுலேயே நீங்கள் பாதி வேலையை விட்டுடுவேன் ஆக அப்படி இருக்க வேண்டாம் நாலு பேர் நாலு விஷயத்தை தான் செய்வா சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உண்டு இன்ஜினியரிங்காக படிச்சுட்டு இருக்கவா மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கவங்க ஆடிட்டிங்க்காக படிச்சுட்டு இருக்கவா அட்வொகேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க லா படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் பரிகை வந்துருந்துருக்கவங்கலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான டான்ஸ் சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்களுக்கு அமோகமான பலன் கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வரவுகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்வீட் ஸ்டால் அதே சமயத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருந்துருக்கும் மேலும் மேலும் நம்ம இடத்த நம்ம கடையை வந்து வேறு இடத்துல ஓப்பன் பண்ணலாமா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாமாங்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்கும் வருமானத்துக்கு மேலே செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு மேலே வருமானம் உண்டான சமயோஜி யோசனை இருக்கும் கவிஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அமோக பலன் தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய அம்பிகை வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் யோசிப்பா சார் இந்த யந்திரங்கள்லாம் நம்ம வச்சுக்கிறோம் ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு இருக்கணுங்கிறா நம்ம லே நிறையா பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் ஹேண்ட்பேக்கில் இருப்பா அதே சமயத்தில் ஆண்கள் வந்து பேக்கெட்டில் இருப்பா இந்த யந்திரங்களை வச்சுக்கலாமா அதுவும் சுவாமி படத்துடைய யந்திரங்கள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறது உண்டு அதாவது இந்த விரலுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த எந்திரம் இருந்தாலும் அது தாராளமாக வச்சுக்கலாம் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது அதை தொட்டு ஒத்திட்டு சுவாமிகிட்ட வச்சு எடுத்துக்கலாம் அந்த எந்திரத்தை முதல் முதல்ல நான் சின்ன வயசில் பொழுது நான் ஆரம்பத்தில் அதை கையில் எழுதி நிறையா இடத்துல அப்போல்லாம் இந்த யந்திரம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த எந்திரங்கள் இருக்குது அது மாதிரி சுவாமி படம் ரொம்ப இஷ்டமான உங்களுக்கு தெய்வம் இருந்து விநாயகர் இருந்தால் முருகப்பெருமான் இருந்தால் இஷ்டமான தெய்வங்களுடைய படத்தை வைத்து அந்த யந்திரங்களை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் யந்திரங்கள் தப்பாக இருந்ததுனால் அதுக்கு எதிர்ப்பு வருமா பாதகங்கள் வருமா நிச்சயம் வரும் எந்திரங்களில் அதில் இத்தனை முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு இத்தனை திக்பலங்க அப்படிங்கிறது இருக்குது எந்திரம் வரையும் பொழுது அதனுடைய மகத்துவங்கள் அதனால தான் அந்த காலத்தில் கையில் வரைஞ்ச எந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்படுறாங்க கையில் வரைஞ்ச எந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்படுவாள் வா மந்திரத்தை ஜபிச்சுண்டே எந்திரத்தை வரைவாள் யந்திரங்கள் இந்தெந்த நாள் தான் பண்ணணுன்ருக்கு அஷ்டமி நவமியில் பண்ண மாட்டான் பிரதமையில் பண்ண மாட்டாங்க இந்த விசேஷ நாட்களில் அப்போ தான் எந்திரத்தையே உட்காந்து வரைவாள் அது கிழக்கு வடக்கு பார்த்து உட்காந்து தான் வரைகிறது உண்டு கையில் எழுதின எந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் சொல்லப்படுறது செம்பு எந்திரம் இருந்ததுதான் காப்பரில் எந்திரம் இருந்ததுன்னா வெறும் எட்டு மாதம் ஏழு மாதம் தான் அதுக்கு பலன் அதே மாதிரி வெள்ளி வெள்ளியில் இருந்ததுன்னா அது குறைஞ்சது மூணு வருஷம் நல்ல பலன்கள் உண்டு அது மாதிரி தங்கத்தில் இருந்துதுன்னா எட்டு வருஷம் நல்ல பலன்கள் ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இரும்பலும் எந்திரங்கள் செய்கிற வழக்கங்கள் இல்லை பஞ்சலோகங்களில் இருக்கக்கூடிய எந்திரங்கள் ரொம்ப விசேஷமான பலன் அது கோயில்களில் பயன்படுத்துவார் எந்திரங்கள் வந்து பார்த்துட்டேன்னா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி எந்திரங்களை வச்சுட்டு ஏதாவது நம்ம எதிர்மறையான நம்ம உதாரணத்துக்கு ஒரு டெத்து எடுத்துக்கோ உள்ள ஒரு தீட்டுள்ள இடத்துக்கோ போகலாம் போகக்கூடாது எந்திரத்தை சுவாமி படத்தில் டெய்லி காலையில் வச்சு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படிலாம் அம்மாட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை மனைவியிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லை சகோதர சகோதரிகிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் குழந்தையிட்ட கொடுத்து வாங்கி ஜோப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி எடுத்து போது நன்மையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த எந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதே சமயத்தில் வீட்டினுடைய வாசலில் எந்திரம் தாராளமாக மாட்டலாம் அது எந்தெந்த யந்திரம் காவல் தெய்வத்துக்குண்டான எந்திரமோ எந்தெந்த யந்திரங்கிறது இருக்குது தொழிலுக்குன்னு ஒரு யந்திரத்தை படைத்து அதை அவங்க ஸ்தாபனத்துடைய பேரை எழுதி அந்த எந்திரத்தை வரைகிறது ரொம்ப விசேஷம் ஆக யந்திரத்தில் இவ்வளோ மகத்துவங்கள் உண்டு யந்திரம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய நம்மளுடைய வீடு கட்டுறதுக்குள்ளான ஒரு பெரிய டயக்ராமோ அதே மாதிரி நம்ம காரிய ஜெயத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கருவி அப்படின்னே சொல்லலாம் யந்திரங்கிறது ஒரு பெரிய கருவி அந்த காரிய வெற்றிக்கு அதுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ உரு ஏற்றமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன்கள் உண்டு நிறைய பேருக்கு எப்போ ஃப்ரேம் மாட்டி கண்ணாடி மாட்டி எந்திரம் வைக்கலாமா தாராமல் வைக்கலாம் அபிஷேகம் பண்ணுற எந்திரம் வைக்கலாமா தாராமல் வைக்கலாம் ஆனால் எந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு விசேஷ பலன்களும் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் உண்டான விசேஷ பலன்கள் நம்ம ஜோப்பில் எந்திரம் வச்சுக்கலாமா வேண்டாமா இது போன்ற நன்மையான பலன்கள் ஆன்மீகத்தவர்களில் பார்த்தோம் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் பெருமான் முருக பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரே அரே ஹரே ராமரே ராம 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 ஹரே ஹரே